நண்பர்கள் அனைவருக்கும் வினோத் ராஜாவின் நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள். லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய கேள்வி அரங்கத்தில் இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக எல்லா தொலைக்காட்சிகளிலே நம்ம வந்து ஒரு ஆங்கராகவும் இப்போ வந்து ஒரு நடிகராக வந்து உருவெடுத்திருக்காரு, வேறு யாரும் இல்லை, நம்ம கலைஞர் டிவியில் இருக்கக்கூடிய தணிகை அவர்களிடத்தில் இன்றைய கேள்வி அரங்கத்தில் நாம் நிகழ்ச்சியில் எப்பயுமே அரசியலை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த தருணத்தில் அடுத்த கட்டமாக நாம் சினிமாவில் தற்போது வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான நடிகர் தொகுப்பாளராக இருந்து இன்று நடிகராக அதிகாரம் பூசியுள்ளார். அவரிடம் பல்வேறு கேள்விகளை நாம் முன்வைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம் பிரதர். எல்லாரையும் நாங்கள் வணக்கம் சார்னு சொல்லி தான் ஆரம்பிப்போம். இங்கே நாங்கள் வணக்கம் ப்ரோன்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும். ஒரு புதுமையாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் யாரும் நாங்கள் பார்த்தோம். சினிமா அப்படின்னு போனோம்னா எல்லாருடைய கெரியரும் வந்து சினிமா தான் என்னோடய ஃப்யூச்சர்னு சொல்லி டைரெக்டாகவே சினிமாவுக்குள்ளே வராங்க. எல்லாருமே அப்படி போயிட்டுருக்காங்க. ஒரு தொகுப்பாளராக வந்து இருந்து அதுவும் எல்லா மக்களாலும் வந்து அறியப்பட்ட ஒரு நபர் திடீர்னு வந்து சினிமாக்குள்ளே என்ட்ரி. சிவகார்த்திகேயன் வந்தார்னா ஒரு காமெடி ஷோ பண்ணார், கலகப்போதையார் பண்ணார், டைட்டில் வின் பண்ணாங்க, அடுத்த லெவலுக்கு வந்தாங்க, சினிமாக்குள்ளே போனாங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் முழுக்க முழுக்க வந்துக்கிட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலே ஒரு இதாகவே போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு ஏன் அந்த ஒரு சினிமா பயணம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து உங்களுக்கு இருந்ததா? சின்ன வயசுலேயோ ஒரு ஸ்கூல் லைஃப்லையோ இல்லை காலேஜ் லைஃப்லையோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்ததா? யா, முதல்ல வந்து நான் லோட்டஸ்க்கு வந்து நான் என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து நான் ஒரு ஆங்கராக இதே இடத்துல உட்காந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒரு 1000 பேர்த்துக்கு மேலே உங்களை மாதிரியே உட்காந்து நான் ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். மினிமம் 1000 இன்டர்வியூ அதை நான் பண்ணியிருப்பேன். அண்ட் முதல் முறையாக வந்து ஒரு ஆக்டராக என்னை வந்து இங்கே உட்கார வச்சுருக்கீங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ வினோத், உங்களோட க்ரோத்தும் நான் பிகினிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நீங்கள் கேட்டதான், என்ன சின்ன வயசுலேருந்தே நான் சென்னை வந்தது எல்லாத்துக்குமே ஒரு ஆசை தான்னு வச்சுக்கோங்களேன். சினிமாவில் நடிக்கணும்னு ஊர்லேருந்து இப்போ நிறையா படங்களை சொல்கிற மாதிரி ஊர்லேருந்து கிளம்பி வர பாதி பேர் சினிமாவில் நடிக்க தாண்டா போகிறீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ நானும் இங்கே தான் வந்தேன். சென்னைக்கு வந்ததே படத்தில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியிலலாம் அப்படி படத்தில் நடிக்க போகிறேன்னா வந்து நம்ம ஊர் பக்கம்லாம் ஈரோடு கோயம்புத்தூர் பக்கம்லாம் புதுசாக என்னது சினிமாவுக்கு நடிக்க போகிறே அப்படின்ற மாதிரியான ஒரு தப்பான ஒரு பிம்பம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, நானும் ஒர்க் பண்ண போகிறேன், படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து சென்னைக்கு வந்துட்டு அப்புறம் பார்ட் டைம் ஜாப்லாம் நிறையா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன சேனல்ஸ்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒவ்வொரு சேனலுமே எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த சேனல்ஸ்னு தான் சொல்லணும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னை கேரி பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க அப்படின்ற போது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா என்னோடய இடத்துக்காகவே வந்து நிறையா பேர் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் போட்டி போகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தெரியும் இல்லை, கண்டிப்பாக. ஸோ உங்களோட இடத்துக்கு எவ்வளோ பெரிய காம்படிஷன்லாம் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதையெல்லாம் தாண்டி சஸ்டெயின் பண்ணுறது இன்றைக்கி சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ என்னோடய மெயினான கோலே வந்து என்னென்னா சினிமா தான். ஸோ இது வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு காண்டாக்டை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஒரு எனக்கான ஒரு சர்வைபிளுக்கான ஒரு விஷயம். சும்மா போய் தணிகை அப்படின்னா வந்து 10/11 போப்பா அப்படி போய் நில்லுப்பா அப்படின்றாங்க. ஒரு சேனலில் ஒரு ஆங்கராக இருக்கேன் அப்படின்ற போது போய் நிற்கும் போது அங்கே மரியாதையே தனியாக இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இப்படி தான் வந்ததுக்கு காரணமே ஆக்டிங் தான். எப்பயுமே அந்த கொங்குபட்லேருந்து சினிமாவுக்கு வந்தாலே பாக்யராஜ் சார் ஆகட்டும், சிவகுமார் சார் ஆகட்டும், சூர்யானாலும் சரி, கார்த்தியானாலும் சரி, அங்கேருந்து வந்த எல்லாருமே வந்து சினிமாவில் வந்து பெரிய லெவலில் சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஃப்ளாப் ஆகிட்டாங்க அப்படின்னு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. அந்த ஈரோடு, அந்த கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அப்படின்னாலே அந்த ஸ்லாங்கும் சரி, சினிமாவில் ஒரு எதிர்பார்ப்பை வந்து அது ஈஸியாகவே க்ரியேட் பண்ணும். எல்லா டேரக்டர்ஸுமே வந்து கொங்குலேருந்து வந்திருக்காங்களா, பொள்ளாச்சிக்காரனா, இந்த ஊர் பையனா, நல்லா பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து சினிமாவில் எப்போயுமே இருக்குது. கொங்கு வந்து எப்பயுமே ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறதுல இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை பிரதர், நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான். நீங்கள் ஸோ அவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு. கண்டிப்பாக. ஸோ அதையும் தாண்டி நம்ம எல்லாருமே ஜெயிச்சவங்கள மட்டும்தான் பார்க்குறோம். புரியுதா? இன்னும் எவ்வளோ சிவகுமார் சார், எவ்வளோ கார்த்திக் சார், எவ்வளோ சூர்யா சார் வந்து இன்னும் கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் நாம் நீங்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பாக. நிறைய வரணும். பட் மதுரை வந்து அந்த பக்கம் இருந்து வர்ற அளவுக்கு வந்து நம்ம ஊர் பக்கம் இருந்து நிறைய பேர் வர்றதில்லை. சினிமானாலே மதுரைக்காரங்க, ஸோ திருநெல்வேலிக்காரங்க, ஸோ அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி படம் வந்துச்சுன்னா, ஜெயிச்சிச்சுன்னா நம்மளும் அந்த இடத்துக்கு போவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வரிசையில் நம்மளும் இருக்கணும்னு ஆசை தான் எனக்கு. ட்ரெய்லரே வந்து ஒரு 10 செகண்ட் வந்து ட்ரெய்லரே வந்து எல்லோரும் என்ன நினைப்பாங்க, அந்த ஆங்கராக இருந்து வராங்க அப்படின்னா ஒரு காமிக்காக பண்ணுவாங்க, நல்லா காமெடியாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட், அந்த மாதிரி ஒரு சோன்லேயே பார்த்துருக்குறப்ப சிவகார்த்தியினுடைய மொதல் படம் வரும்பொழுதும் அந்த காமெடி தான் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த படத்தில் ரொம்ப கவனிக்கத்தக்கதுன்னா அந்த ஒரு 10 செகண்ட் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்பொழுது ஒரு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு, ஒரு எந்தவித பந்தாவும் உள்ள ஒரு அளப்பறையும் கிடையாது. அந்த மியூசிக்கும் சரி, அந்த ஒரு உங்களுடைய இன்ட்ரோவும் சரி, அந்த கொடையை பிடிச்சிட்டு வர அந்த இடத்துல வந்து ரொம்ப எல்லாரையுமே வந்து கவனிக்கத்தக்க வகையில் வந்து இருக்கு. ஆனால் என்ன
கான்செப்ட் படத்தில் இருக்குங்கிறத எங்களால் யூகிக்க கூட முடியல. சீரியஸாக ஏதோ ஒரு சீரியஸான படம்னா தடமில் வந்து உங்களை எல்லாருமே கவனிச்சாங்க. அருண் விஜய் எந்த இடத்துல கவனிக்கப்படுறாரோ அந்த இடத்துல முக்கியமான தருணங்களை ஃபுல்லாமே உங்களை அந்த படத்தில் வந்து உங்களை எல்லாருமே வந்து கவனிச்சாங்க. அது எப்படி இருந்தது அந்த படத்தினுடைய அனுபவம்? இல்லை பிரதர், அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்னா. மகிழ் சாருக்கு, அருண் அண்ணா, ப்ரொடியூசர் எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணும். மகிழ் சார் வந்து எனக்கு, நான் ஒரு ரொம்ப வருஷமாக அவர் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அவருடைய முதல் படங்கள்லேருந்து என்னென்னா இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்க போய் தான் நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு கூட நான் சொல்லலாம். மகிழ் சார் தடையர் தாக்க வந்து பண்ணும்போது, ஷோ பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு சேனலுக்கு நான் பண்ணினேன். ஒரு சேனல் முடிச்சோடனே அடுத்த சேனலுக்கு நான் தான் இருக்கிறா இருப்பேன். அதுக்கு அடுத்த சேனலுக்கு நான் ஒரு மூணு நாலு ஷோவுக்கு, அதுக்கப்புறம் திரும்ப லைவுக்கு வந்தாங்கன்னா லைவுக்கு நான் தான் அங்கே உட்காந்துருப்பேன். ரிலீஸ்க்கு முன்னாடி, ரிலீஸ்க்கு அப்புறம், லைவுக்கு வந்தாங்கன்னா கூட அங்கே தான் நான் இருப்பேன். அப்புறம் என்னடா நீ என்னடா ஆங்கர்ஸுக்கு என்ன பஞ்சம் ஆகிடுச்சா தம்பி, நீ எங்கே போனாலும் நீயே தான் வர்ற, சட்டையை மாற்றிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அருண் விஜய் அண்ணா வந்து எனக்கு மலை மலையிலேருந்தே நான் அவரோட ஷோ பண்ணியிருக்கேன் நிறையா. மலை மலை, மாஞ்சாவேலு, தடையறுத்தாக்க, ஸோ இந்த மாதிரியான படங்கள் வந்து நிறைய கண்டினியூஸாக இன்டர்வியூ எடுக்கும்போது அவரும் வந்து ஓகே தணிகைனா தெரியும் அவருக்கு. எப்போது மெசேஜ் பண்ணனா ரிப்ளை பண்ணுவார், உடனே ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு ஒரு ஹீரோக்கான ஒரு பந்தாவும் இல்லாமல் கண்டிப்பாக ரொம்ப ஒரு டவுன் டு எர்த், ரொம்ப பயங்கரமான ஒரு ஹம்பிள் அவர். அவர் நம்ம போய் பேசினீங்கன்னா அவரோட அதிகம் தோல்வியை பார்த்து அவர் நடிக்கிறார் தான். நிச்சயமாக வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதிகமாக வந்து இந்த அளவுக்கு வந்து ஏறி நிற்க முடியுமோ அந்த விஷயத்தில் வந்து ரொம்ப வருஷமாக நிறையா படங்கள் வாய்ப்புகளும் அவர் குறைந்த காலகட்டங்களையும் சரி இன்றைக்கு வரைக்கும் ஃபீல்டில் நினச்சிருந்து ஒரு வெற்றியை வந்து பதிவு செஞ்சுட்டு தான் இருக்கார். நிச்சயமாக அதில் பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனை கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து நான் அவர்கிட்டயே ஒரு மேடையில் கூட சொல்லியிருக்கேன், ஆடியோ லான்ச்சில் நான் பேசும்போது, ஆனால் நான் சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் அந்த தில்ருபா பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருக்கேனா என்ன, இன்றைக்கி வந்து உங்களை வந்து நான் அந்த படத்தில் மாமா மச்சான்லாம் கூப்பிடும்போது எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு. ஸோ நான் அதை ஏன் சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் வந்து இப்போ நான் வளர்ந்ததுக்கப்புறம் என் வயசு அளவுக்கே தான் அவரும் இருக்கார். கண்டிப்பாக புரியுதுங்களா? ஸோ அவரோட டெடிக்கேஷன் பாருங்களேன், ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக ஷூட் பண்ணணும். ஏன்னா குற்றம் 23 நான் அதை பார்த்துருக்கேன். அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஒரு நாலு நாள் இன்னும் டே அண்ட் நைட்டாக எடுத்துகிட்டே இருந்தாங்க. நான் காலையில் முடிச்சுட்டு போவேன், திரும்ப எனக்கு 2 மணிக்கு கால் சீட்டு, உடனே வாங்க அப்படிம்பாங்க. அங்கே போனால் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். மறுபடியும் வந்து நான் சாப்பிட்டு தூங்கு தம்பி அப்படின்ட்டுருவாங்க. நான் காரில் தூங்கிட்டு இருப்பேன், எந்திரிச்சு பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். மறுபடியும் நைட்டு பார்ப்போம், சண்டை போட்டுக்கிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக ஒரு நாலு நாள் அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ ஸ்டாமினா, அவ்வளோ டெடிக்கேஷன். ஸோ இப்போ மகிழ் சாரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அவர் தடையறுத்தாக்க பண்ணும்போது நிறையா ஷோஸில் நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அவர் ரொம்ப க்ளோஸ் ஆனார். அப்புறம் ஃபாலோ அப்லேயே இருந்தேன். ஒரு சில இடங்களில் வந்து நான் அவரை மீட் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன், சார் இந்த மாதிரி நிறைய ஒரு ஏதாவது ஒரு படம் கமிட் ஆவேன், அந்த படம் ஒரு வாரம் ஷூட்டிங் போகும், ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அந்த படம் ட்ராப் ஆகிடும். ஸோ அவட்டெல்லாம் சொல்லுவேன், ஒன்றும் இல்லைடா, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு முன்னாடி படத்துலேயே வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லிட்டு இருந்தார், சரியான சந்தர்ப்பம் அமையல. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து தடமில் நீ தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிரதர்கிட்ட சொல்லிட்டார், இந்த கேரக்டர் வந்து தனிக்கு தான் பண்ணுறான், இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கிடையாதுன்னு சொல்லிட்டார். அப்புறம் அருண் அண்ணாகிட்டையும் சொல்லும்போது ஆல்ரெடி நான் குற்றம் 23 ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஓகே தனிக்கு தானே பண்ணிவிட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுதான் விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஹீரோ ஆகிடும் பாரு சார்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே வந்து அறிவழகன் சார்கிட்ட சொல்கிறார். ஒரு குற்றம் கடிதல்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ, இந்த மாதிரி தான் நான் உட்காந்து டிரெக்டர்ஸோட பார்வையில் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணோம். அப்போ வந்து அறிவழகன் சார்கிட்ட மகிழ் திருமணி சார் சொல்கிறார், சார் ஹீரோ சார் இவன் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார். எனக்கு அப்படியே ஒரு பெரிய ஒரு இயக்குனர் வாயிலிருந்து அது இன்னொரு டைரக்டர்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்னீக் பீக்லேயே வந்து என்னோடய ஷார்ட்ஸ் எல்லாம் நிறையா போட்டாங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா யூடியூப்லேயே வந்து அதிகம் பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க, தொடர்ந்து ஷேர் ஆகிட்டே இருக்கேன். அந்த டெய்லரே வந்து நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கூல் லைஃப், உங்களுடைய காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே தாங்க ஜாலியான ஒரு விஷயம் தான். நான் அப்படியே பெருசாக ஒன்றும் படிக்கிற பையன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, ஜாலியாக கிரிக்கெட் விளையாண்டுட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றிக்கிட்டு சினிமா பார்த்துக்கிட்டு கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஃபேஷன் ஷோஸு, இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆர்வம் போச்சு. ஸோ அதில் தான் அப்புறம் இப்போ இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே, அதில் ஒரு சில பேர் நண்பர்கள் இருப்பானே, மச்சான் நீ ஏன் சினிமாவில் நடிக்கக்கூடாது அந்த மாதிரி ஏற்றி விட்டு இருந்தாலும் ஸோ அதுக்கு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருந்துச்சு சினிமாவில். சரி ஓகே ஃபைன், என்னதான் இருக்குன்னு போய் பார்த்துடலாம் அப்படின்னு தான் வந்தாச்சு. இப்போ வந்தாச்சு. உங்களோட
ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் படங்கள் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சோட முதல் படம் முதல் ஷார்ட்டு நீங்கள் வாருங்க அப்படிங்கிறப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மனநில எப்படி இருந்துச்சு அந்த டைமில்? இல்லைங்க, பிகினிங்கில் வந்து யாருமே என்னை வந்து சினிமாவுக்கு வந்து அது காலேஜ் டைமில் வந்து சும்மா ஏதோ ஒரு ஆர்வ கோளாறுல சொல்லிட்டாங்கனாலும் என்னோட இவனோட கெரியர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ என் கூட படித்தவங்க எல்லாருமே இப்போ சாலிடாக வேறு லெவலில் இருக்கானுங்க. ஐ மீன் நான் செட்டில்டுன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு மீடியானாவே தெரியும், யூஸ்வலாக இது 9 to 6 ஜாப் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த மாதம் ஒரு 5 லட்சரூபா 10 லட்சரூபா சம்பாதிக்கும் அப்படின்னா அடுத்த மாதம் அது வருமானன்னு நமக்கு தெரியாது. கண்டிப்பாக புரியுதுங்களா? ஸோ அந்த சர்வைபிள் அப்படின்ற போது நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்குள்ள அப்படின்ற மாதிரி நம்ம எப்போ இருக்கோ அப்போ நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். பட் மற்றவங்களாம் அப்படி கிடையாதுல்ல. ஒரு நார்மலான ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலுமே அடுத்த மாதம் இன்னொரு 1 வருஷம் கழித்து எனக்கு இன்க்ரிமெண்ட் போடுவாங்கப்பா, நான் இந்த பொசிஷனில் இருப்போமான்னு ஒரு கால்குலேட்டிவாக சொல்ல முடியும். இப்போ நம்ம வேலையில் அப்படி சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக வெறும் நம்பிக்கை மட்டும்தான் நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம ஓடிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க, நல்ல லெவலில் இருக்காங்க அப்படின்னாலுமே வந்து மக்களால் வந்து கவனிக்கப்படலாம். அந்த இடத்துல வந்து கவனிக்கப்படுறீங்களா எல்லாருமே? இல்லைங்க, அதுதான் நம்ம நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை, அந்த ஒரு ப்ளஸ் இருக்குல்ல. அதான் இதே தான் எனக்கு போகும்போது சினிமாவாக எதுக்கிட்ட அவனுக்கெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. வீட்டிலருந்து எல்லாருமே அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. டிவியில் வரும்போது உங்கள் பையனை நான் இங்கே பார்த்தேன், இந்த சேனல் ஷோ பார்த்தேன், நல்லா பண்ணியிருக்கான் அப்படிலாம் சொல்லும்போது என்றைக்காவது நம்மளை பற்றி ஆர்டிகல்ஸ் வந்து பேப்பரில் வரும், மேகசினில் வரும். வரும்போது அவங்கெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே சம்திங் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், சரி வீட்டில் காசு கேட்காமல் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் வைரல் ஆகும்போதும் நம்ம படம் நடிக்கிறோம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளில வரும்போதும் ஓகே போனால் கஷ்டப்பட்டான். இதான் கனா படத்தில் ஒரு டைலாக் வரும், நம்ம நீ ஜெயிச்சிடுவேன்னு போய் சொன்னால் யாரும் இந்த உலகம் கேட்காது, ஜெயிச்சிடுவா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல. அதுதான் எனக்கு, அதுதான் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, தனிங்க என் ஃப்ரெண்டு என்றைக்கோ மெசேஜ் பண்ண நம்ம யாருன்னே தெரியாமல் மறந்துருப்போம். அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் நம்ம நம்பர் தேடி பிடிச்சி வாங்கி நமக்கு மச்சான் இப்படி இருக்கேன் நான் நல்லா இருக்கேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு. இல்லை நானே அதான் சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டு தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இன்டர்வியூக்கு முன்னாடி அதே விஷயத்தை தான் நானும் சொன்னேன். இந்த படத்தில் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் தொடுப்பி வந்து? அது வந்து ஒரு த்ரில்லராக இருந்துச்சு, தடம் ஒரு வேறு சேனலில் இருந்துச்சு. இந்த படம் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும்? ஒரு சின்ன கிண்ட் இல்லை, இது ஒரு மர்டர் மிஸ்டரி தாங்க. ஒரு மிஸ்டரி ஒரு சோசியல் மெசேஜோடு இருக்கும் படம், ஃபுல்லாக ஒரு த்ரில்லர். ஒரு விஷயத்தை தேடி போயிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும். இப்போ இருக்கிற தமிழ் சினிமா வந்து இந்த மாதிரி த்ரில்லர் படங்களை வந்து எந்த அளவுக்கு வந்து ரசிக்கிறாங்க? ரசிகர்கள் மத்தியில் ஒரு ரொம்ப ஒரு குழக்கெலாம் இருக்கக்கூடிய படங்களும் சரி, ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன்லேயே போயிட்டு இருக்கிறது, காமெடி படம் இருக்கிறதும் சரி, சென்டிமெண்டலாக இருக்கக்கூடிய, ஏன்னா தமிழ்நாடு ஆடியன்ஸும் பக்கத்தில் ஆந்திரா ஆடியன்ஸும் வந்து ஒரு விதமான இதை வந்து எப்பயுமே லைக் பண்ணுவாங்க. இந்த த்ரில்லர் படங்களில் வந்து அடிக்கடி வர்றது உண்டு, எந்த அளவுக்கு இன்னமும் அதனுடைய வரவேற்பு வந்து இருக்குது தமிழ் சினிமாவில்? இல்லை, த்ரில்லர் படத்துக்கு எப்போவுமே ஒரு மினிமம் கேரண்டி ஆடியன்ஸ் இருக்காங்க, இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து ப்ரொடியூசர்ஸ்லாம் த்ரில்லர் படங்கள் எடுக்கிறதுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இறங்குவாங்க. த்ரில்லருக்கு எப்போவுமே ஜனங்கக்கிட்ட, த்ரில்லராக இருக்கட்டும் ஹாரராக இருக்கட்டும், எப்போவுமே வந்து ஆடியன்ஸ்கிட்டையும் சரி ப்ரொடியூசருக்கும் வந்து நம்பி இறங்குறதுக்கான விஷயங்கள் இதில் இருக்குது. அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராட்சசன் வந்துச்சு, பெரிய சக்ஸஸ் ஆச்சு. இப்போ தடம், எவ்வளோ படங்கள் பேக் டு பேக் த்ரில்லர்னாவே ஓரளவுக்கு, ஆமாம் ஆமாம், ப்ரொடியூசருக்கு வந்து கண்டிப்பாக லாபம் ஈட்டி தரக்கூடிய படமாக தான் இருக்கும். இது வரைக்கும் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. த்ரில்லருக்கு ஜனங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு வரவேற்பு இருக்குது. அதனால தான் நம்ம ஹீரோக்கள் வந்து எவ்வளோ பெரிய மாஸ் படங்கள் பண்ணாலுமே அப்பப்போ த்ரில்லர் படங்கள் வருது இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இது வரைக்கும் நிறையா நட்சத்திரங்களை வந்து இது வரைக்கும் நீங்கள் நேர்காணல் பண்ணியிருப்பீங்க. சினிமா ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னாலே வந்து தனிகையோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடிக்கிறோம். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா அப்படியா கலைஞர் டிவிலையா தனிகையோட இந்த இன்டர்வியூ வரும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு லெவலில் இருக்கும். நீங்கள் நடிகர்கள்ட்ட வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த இடத்துல உட்காந்து நீங்கள் நேர்காணல் பண்ணுறப்ப தொகுப்பாளராக இருந்து தொகுத்து வழங்கும் பொழுது மற்ற நடிகர்களிடத்துலையோ ஒரு இயக்குனர் இடத்துட்டையோ ஒரு தயாரிப்பாளர் இடத்துலையோ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன? இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். ஏன்னா பெரிய ஜேர்னி இது, சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறையா கற்றுருக்கேன், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதும் நிறையா கற்றுருக்கேன். பண்ணக்கூடாது யாராட்ட அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நிறையா நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒரு சில பேர்த்த பார்க்கும்போதே எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நம்ம இப்படி தான் இருக்கணும், இவங்களை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு நிறையா பேர் உதாரணமாக இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போய் சொன்னேன், அருண் விஜய் சார் அவர் இருக்கார். ஸோ அவர் உதயநிதி சார், ஐயோ சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு ஹம்பிள் அவர். இவ்வளோ ஒரு ஹம்பிள், ஒரு அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து ஒரு நடிகராகி ஒரு இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு ஒரு சக ஒரு கம்பேர்னா ஒன்று பெருசாலும் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒரு அவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிற வந்து ஒரு இறங்கி வந்து அவ்வளோ டவுன் டு எடுத்துலாம் வேற லெவல். அதே போல் சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி சார், இவங்க எல்லாமே நம்மளோட இடத்துல இருந்து அவங்க வளர்ச்சியை நம்ம
பக்கத்தில் இருந்ததே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தன்னோட நண்பர்கள் எப்படி ட்ரீட் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு சரி ஓகே ஃபைன். விஜய் சேதுபதி நீங்கள் சொல்கிறப்ப தான் தெரிஞ்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம் விஜய் சேதுபதியோட நீங்கள் அந்த டீசர் இதுக்காக கொடுத்ததெல்லாம். விஜய் சேதுபதி என்ன நினைக்கிறேன், விஜய் சேதுபதி ஒரு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு இந்த கேரக்டர் தான் இல்லை எல்லா கேரக்டருமே பண்ணிட்டு அவர்கிட்டருந்து புதிதாக இப்போ சினிமாவுக்கு வர்றவங்க வந்து எதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். கான்ஃபிடென்ட் தாங்க, செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான், சான்ஸே இல்லை. அவரோட தன்னம்பிக்கையெல்லாம் ஆனால் நான் ஆடிஷன் போன காலத்தில் இருந்தாலும் நான் அவரை பார்த்துருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரை பற்றி, பட் ரொம்ப தன்னடக்கம். நீங்கள் யார் போனாலும் சரி அதே மாதிரியாக தான், நீங்கள் ஒரு ஒரு பெரிய ஹீரோ போனாலும் சரி ஒரு சாதாரண ஒரு ரசிகன் போனாலும் சரி அவர் ஆஃபீஸ்க்கு அதே மாதிரியாக தான், எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற ஒரு விதம். ஸோ நடிப்பு வந்து அவரோட நடிப்பு வந்து சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் பெரிய அளவு இல்லை. நீங்களே பார்த்தீங்க ஒவ்வொரு கேரக்டராகவே வாழ்ந்து காட்டிகிட்ருக்க ஒரு நடிகர். ஸோ அவரோட மெனக்கெடல்கள்லாம் சான்ஜல் ஒரு யதார்த்தமான ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில். உங்களோட இந்த மீடியா ஜேர்னி வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பாக வந்து மீடியாவில் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து சினிமாவுக்கு வரணும் மீடியாவுக்கு வரணும் இன்றைக்கி நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உங்களோட அந்த ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் மீடியாவுக்கான ஒரு மாஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப வந்து மீடியாக்கள் வந்து பெருகிருச்சு, நிறைய பேருக்கும் ஜாப்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு உள்ளே வந்திருப்பீங்க, நிறையா சேனல்ஸை கடந்திருப்பீங்க கண்டிப்பாக, அதை நிச்சயமாக நீங்கள் வந்துக்கணும். இல்லைங்க, ஆடிஷன் போய் என் ஃபோட்டோ அப்படி தூக்கி வீசின சேனல்லாம் இருக்காங்க ஜி, நல்லா அழுதுட்டெல்லாம் வெளிலலாம் வந்துருக்கேன். அதான் நிறைய இருக்குது, ஆடிஷன்லாம் போயிட்டு எல்லா இடத்துலையும் அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கும் ஜி. பாலிடிக்ஸ் எல்லாம் இல்லாமலாம் ஒன்றுமே கிடையாது, மீடியாலாம் கொஞ்சம் அதிகமாக தான். ஆமாம், மீடியாலாம் வந்து அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்ன ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல் ஒரு பையன் ஒரு இடத்துல போய் நின்று சஸ்டெயின் பண்ணி வர்றது சினிமாலாம் காட்டுற மாதிரி தான். எப்படி ஒரு ஏழை ஒரு பணக்காரனாகிறான் அப்படின்ற அந்த ட்ராவல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நம்மளாம் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஆங்கர் ஆகி அடுத்தடுத்த லெவலுக்கு போய் ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறதுக்குள்ளே திரும்பி பார்க்குறதுக்குள்ளே ஒரு 10 வருஷம் ஓடிடுது. என்ன இந்த கேப்பில் வீட்டையும் நம்ம பார்த்துக்கணும், என்ன சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய அவமானங்கள், நான் என்ன சினிமா கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரதர். இப்போ சாதாரணமாக வந்தோடனையும் சினிமான்னு போய் நான் கேமரா முன்னாடி நிற்கல, இதுக்கான நடிப்பு போய் கிளாஸஸ் ஆக்டிங் கிளாஸஸ்லாம் தனியாக போயிருக்கேன், டான்ஸ் கிளாஸஸ் ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் எங்கெங்கே என்னென்ன என்னால் கற்றுக்க முடியுமோ எல்லாமே கற்றுக்கிட்டு ஒரு ஏன்னா இப்போ எல்லாமே ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே ஒரு மீடியா, நீங்கள் தேட்டரில் போய் உட்காரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சீன் வந்து நீங்கள் இதுனா அவன் கடைசி சீன் அவன் ஆடியன்ஸ் வந்து சொல்லுவான் இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அவன் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடும். எல்லாத்து கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருமே ஒரு மீடியா, எல்லாமே ஒரு ரிவ்யூவர் தான். கண்டிப்பாக புரியுதுங்களா, ஆன்லைன் படம் பார்த்துட்டே அவன் ஆன்லைனில் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, அவ்வளோ ஆமாம் அவ்வளோ பேர் படங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன தானாலும் சினிமாவுக்கு போயிட முடியாது. நம்மளே வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பேர்த்த நம்ம கலாய்ச்சி அவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம ஒரு இடத்துல கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. படம் வந்து வெற்றி தோல்வி அடுத்தது தான், தணிகை வந்து நல்லா பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாது. என் விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணிடணும், அதில் நான் தெளிவாக இருக்கேன். வெற்றி தோல்வி நம்ம கையில் கிடையாது. வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும் எல்லா படங்களும் எல்லாருமே நம்பி எடுக்கிறது இந்த படம் ஹிட் ஆகிடும் தான் எடுப்பாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை காலையில் படம் பார்க்குற ஆடியன்ஸ் தான் அதை முடிவு பண்ணுறான் ஓகேங்களா. ஏன்னா போன வாரம் வரைக்கும் அவங்க மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்குது, அடுத்த வாரம் அவங்க மைண்ட் செட் ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ அவங்க அதை நம்ம கரெக்டாக நம்ம ஜட்ஜ் பண்ணால் நம்ம தான் கடவுளாக எல்லாமே. தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எல்லாருமே வந்து நானும் நடிகன் ஆகணும் நடிகை ஆகணும் டைரக்டர் ஆகணும்னு சொல்லி எல்லாருமே வந்து கிளம்பி வராங்க. இதில் நிறைய பேர் விஸ்காம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மீடியா சைடு நிறையா இருக்கும், ஆனால் இருந்தாலும் எல்லாருமே ஒரே சைடு பார்க்குறது வந்து நான் உடனே டைரக்டர் ஆகிடணும் உடனே ஹீரோ ஆகிடணும் எப்படினாலும் ஓகே, உடனே ஒரு பாரதிராஜா மாதிரி ஒரு பெரிய ஹிட் படத்தை கொடுத்துடணும் வெற்றிமாறன் மாதிரி நாங்கள் ஒரே படத்துலேயே பீக்குக்கு வந்துடணும் அப்படிங்கிற கான்செப்டில் நிறைய பேர் சென்னைக்கு வராங்க, நிறைய பேர் அணுக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு சரியான போக்கு தான், ஏன்னா தன்னோட வேலையும் தன்னோட பணியும் அந்த டைமில் விட்டுட்டு இதுதான் என்னோட சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைங்க, அதான் சினிமா வந்து ஒருத்தருக்கான விஷயம் மட்டும் கிடையாது. நான் மட்டும்தான் சினிமா, இல்லை அவங்க மட்டும்தான் சினிமா, இல்லை அவங்க ஃபேமிலி மட்டும்தான் சினிமாவில் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. யார் நல்ல படங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்களோ ஆடியன்ஸ் கைதட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க. சிம்பிள் கான்செப்ட். முன்னாடியெல்லாம் வந்து சினிமா கற்றுக்கிறதுக்கு வந்து சினிமா அப்படின்னாவே வந்து ஒரு பேட் இமேஜ் இருந்துச்சு ஆடியன்ஸ் மத்தியில், சினிமாவுக்காக போகிறேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அது ஒரு ப்ரொஃபஷனல் ஆகிடுச்சு, எல்லாத்துக்குமான ஒரு படிப்புகள் வந்துடுச்சு. ஸோ அதை கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்தால் சினிமாவில் சர்வே பண்ணலாம்.
ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு கோர்ஸ், சின்ன சின்ன ஒரு 3 மாதம் கோர்சஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறையா வந்துடுச்சு. சினிமாவை ப்ராப்பராக கற்றுக்கணும், ஒரு ப்ராப்பரான்ட்டு ஒர்க் பண்ணும். செல் இப்போ நிறைய பேர்த்து எக்ஸாம்பிள் எடுத்துப்பாங்க, ஐ மீன் மணிரத்னம் சார் ஒர்க் பண்ணாரா, கார்த்திக் சுப்ராஜ் ஆர்ட்டு போய் ஒர்க் பண்ணார், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இவங்க எல்லாருமே ஜெயிச்சவங்களை மட்டும்தான் பார்க்குறாங்க, புரியுதுங்களா? தோத்தவங்களை யாருமே பார்க்க மாட்டாங்க. அது ஓகே, அவங்களோட ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், அதை நம்ம குறைச்சல வேணாம். பட் வர்றவங்க சினிமாவும் மறுபடியாக கற்றுக்கிட்டு வந்தால் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி ஃப்ளூக்கில் வந்து ஒரு படம் ரெண்டு படம் கிளிக் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டடி பண்ணி நம்ம லாங் டைம் நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா? அவனை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம நிற்கணும் அப்படின்னா சினிமாவை ப்ராப்பராக கற்றுக்கணும். மீடியான்றது இப்போ மீடியானா சினிமா மட்டும்தான் கிடையாது, இப்போ சேனலும் இப்போ நீங்கள் பண்ணுறதும் நான் பண்ணுறது எல்லாமே மீடியா ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இல்லையா? கண்டிப்பாக எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டு வந்தால் நம்ம ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ஒரு உங்களை வந்து ஒரு டைரக்டர் வந்து எடுத்துக்கிட்டார், ஹீரோவாக வந்து தனிக தொகுப்பாளராக இருந்தார், இப்படிலாம் பண்ணுவான்னு தெரியும். உங்களோட முதல் சினிமாவுக்கு உள்ளே வரக்கூடியவங்களுக்கு முதல் டெஸ்ட் என்னவாக இருக்கும்? இல்லைங்க, எங்கே போனாலும் ஆடிஷன் தாங்க. ஆடிஷன் ஆடிஷன் தான் எனக்கு, அது ஆடிஷன் தேவைப்படல. ஏன்னா நான் டிவியில் பார்த்துருக்காங்க அப்படின்னா ஓகே, ஒரு தெரிஞ்ச மூஞ்சி, இதை இந்த மூஞ்சியை வச்சு நம்ம என்ன ஏதாவது பண்ண முடிஞ்சால் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், முன்னாடி வந்து ஒரு டிவி ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து சினிமாவுக்குள்ளே போனாவே ஏதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நிற்க வைப்பாங்க, புரியுதுங்களா? பெருசாலாம் ஒன்று கேரக்டர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சந்தானம் அவர் வந்து அவரோட என்ட்ரி தான் ஒரு பெரிய லெவல் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுச்சு. சந்தானம் சார் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஓகே, டிவி ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் காமெடியன்ஸாக இருந்தவங்கலாம் அங்கங்கே இருந்தவங்களாம் சரி ஓகே உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சிவகார்த்திகேயன் அவருடைய என்ட்ரி வந்து வேறு லெவல். ஆமாம், இப்போ எல்லா ஒரு ஆங்கர்ஸு, எல்லா விஜேஸு, எல்லா மீன் டிவி ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு வே அமைச்சு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அவர் உள்ளே போனதுக்கப்புறம் தான் வந்து நிறையா பேர்த்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பெரிய ஒரு வே ஓப்பன் பண்ணி விட்டுருக்காரு. அந்தளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் மீடியாவில் வந்து இருந்துகிட்ருக்கிறீங்க, இப்போ சினிமாவும் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ரெண்டையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு பக்கம் ஷோவும் போயிட்டுருக்கு, அதில் எந்த வித எதுவுமேல டெய்லி உங்களோட ப்ரோக்ராம்ஸ் போக வேண்டிய இடங்களில் கரெக்டாக போயிட்டுருக்கு, ஷூட் டைமும் இருக்குது, ஹீரோவாக பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு செகண்ட் ஹீரோவில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டிங்கில் இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? இல்லைங்க, எனக்கு தொடுப்பி பண்ணும்போது என்னோடய சேனலில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எனக்கு கரெக்டாக லீவ்லாம் கொடுத்து போயிட்டு வாப்பா அப்படிலாம் தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. இன்னுமே வந்து ஏதாவது படங்கள் பண்ணணுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்னோடய ஷோ வந்து அவங்க லீவ் போடாமல் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கே தெரியும், சுமையா, ஷபானா, மகேஷ் இவங்க எல்லாமே என்னோடய ஷோக்கு வந்து நான் என்னென்னக்கெல்லாம் லீவ் எடுக்கிறனோ அவங்க லீவ் எடுக்காமல் வந்து அந்த ஷோ வந்து பண்ணி கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அவங்களாம் லீவ் எடுக்காமல் வந்து அந்த டைம் சேனலில் வந்து பண்ணி கொடுத்தாங்க. அவங்க லீவ் எடுக்காமல் எல்லாரும் வந்து ஆமாம் வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்லாம் இல்லைனா நான் அந்த படம் பண்ணியிருப்பேன்னு தெரியாது. முன்னாடிலாம் பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார் படம், இல்லை அதுக்கப்புறம் வந்த விக்ரமன் சார் படம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா படமும் 175 நாள், 100 நாள், 50 நாள், 75 நாளுங்கிற விழாக்கள் வந்து கொண்டாடுவாங்க. ரஜினி, கமல், விஜய், அஜித், விஜயகாந்த் படங்கள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு 3 நாட்களுக்கு மேலேயோ 4-5 நாளுக்கு மேலே வந்து படங்கள் வந்து தியேட்டரில் மிகப்பெரிய படங்களே வந்து சரியாக போகிறதில்ல. ஆனால் படங்கள் ஜெயிச்சிருது, படம் வெற்றி அடையுது, ஆனால் அந்த நாட்களுங்கிற எண்ணிக்கைங்கிறத பார்க்குறப்ப வந்து படங்கள் வந்து அதிக நாட்கள் போவதில்லை. காரணம் என்ன? இல்லைங்க, மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸ், ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஒரு மால்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு 7 தியேட்டர் 8 தியேட்டர் இருக்காங்க. இப்போ பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷோஸ் வந்து அதிகப்படுத்திடுறாங்க. அந்த எட்டு ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாள் அவங்களோட படங்கள் மட்டும்தான் ஓடுது, ஓகேங்களா? தியேட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. பெரிய ஹீரோஸ் படங்கள்லாம் இப்போ விஜய் சார் படம், அஜித் சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தியேட்டர்ஸ் 2000 தியேட்டர், 3000 தியேட்டர், 6000 தியேட்டர் வரைக்கும்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படின்றபோது அவங்க வந்து அவங்க நினச்ச அந்த ப்ராஃபிட்டை வந்து ஒரு 3 நாளில் எடுத்துகிறாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஷோ போடுவாங்க ஒரு தியேட்டரில், மல்டிப்ளெக்ஸ்லாம் கிடையாது. ஆமாம், மொத்தமாகவே ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3 தியேட்டர் இருக்கும், பெரிய பெரிய ஊர்லேயே 3 தியேட்டர் 4 தியேட்டர் தான் இருக்கும். அது ஏபிசிங்கிற லெவலில் நம்ம பிரித்து வச்சு பார்த்தோம். இப்போ அவ்வளோ தியேட்டர்ஸ் வந்துருச்சு, ஒரு பக்கம் தியேட்டர்லாம் மூடுறதாக கேள்விப்பட்டுட்டு இருக்கோம், அங்கங்கே கேட்குறோம். பட் இருந்தாலுமே இந்த மல்டிப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நிறைய நம்பர் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகிடுச்சு, நம்பர் ஆஃப் ஷோஸ் அதிகமாகிடுச்சு. ஸோ அவங்க 100 டேஸ் ஓடுற விஷயத்தில் ஒரு வாரத்தில் அவங்களோட
அவங்களோட ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ற போது பெரிய ஹீரோஸ் படங்களுக்கான தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அந்த நாட்கள் வந்து கம்மியாக இருக்குது. இனியும் அதையும் தாண்டி நிறைய படங்கள் 100 days போயிட்டு தான் இருக்குது. என்ன சின்ன படங்கள்னு சொல்ல போனால் இன்னொரு விஷயம் மெயின் என்னென்னா, ஆடியன்ஸ் யாரும் இப்போ தியேட்டருக்கு அதிகமாக வர்றது கிடையாது. திருட்டு விசிடியும் 100 நாள் பிரச்சனை. ஆமாம், 100 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடின படங்கள்லாம் கூட இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ ஆடியன்ஸ் எல்லாமே தான் ஃபோனில், அடுத்து 1 மணி நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறானுங்க யூடியூப்பில். தமிழ் ட்ராக்கர்ஸ் வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் அதில் காணாமல் போயிருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த விஷயத்துக்காகவே வந்து உள்ளே வர பயப்படுறாங்க. ஆமாம், இந்த கலையை நம்பி வந்து இத்தனை எல்லாருமே வந்து சினிமாக்காரங்க நிறையா சம்பாதிக்கிறாங்க பார்க்குறாங்கங்கிறத விட வந்து இந்த ஃபீல்டை வந்து நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது, எவ்வளோ ஹீரோஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு ஹீரோவை வந்து உட்கார இல்லைங்க, ரொம்ப போராடி வந்துருப்பீங்க. ஒரு ஒரு அடுத்தவனோட உழைப்பை வந்து திருடி பண்ணுற மாதிரி தானே ஒரு விஷயம். நீங்கள் நம்ம போட்டிருக்க ஃபேன் ஷர்ட்லேருந்து டிஷர்ட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே வந்து ஒரு நடிகர் என்ன போட்டிருக்கோ அதை பார்த்து தான் பண்ணாலும் ட்ரெண்டே ஆகுது. எல்லா விஷயமே ஒரு நடிகரை பார்த்த நாமளே வந்து டோட்டலாகவே தெரிஞ்சுக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய லெவலில் போய் பார்க்கணும்னா கோயிலில் சாமிக்கு எந்த அளவுக்கு வந்து கும்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து நடிகர்களுக்கான வழிபாடுங்கிறதே இருக்குது. அதில் தென்னிந்திய சினிமா வந்து வேறு லெவலில் இருக்குது. அந்த மாதிரி இடங்கள் இந்த திருட்டு விசிடி போன்றதுனால வந்து இந்த தொழிலை மிகப்பெரிய அளவில் வந்து ப்ரொடியூசரையும் சரி டைரக்டர்ஸையும் சரி ஹீரோஸையும் சரி பெரிய அளவில் வந்து பாதிக்குது. எப்படி பார்க்குறீங்க இதை? தடுக்கிறதுக்கு என்ன, அது ஒன்றுமே பண்ண முடியாது. மக்களாக பார்த்து தான் இது பண்ணும். என்னதான் அவன் தமிழ் ராக்கர்ஸில் போட்டாலும் ஒரு சில கூட்டங்கள் இருக்குது. ஏன்னா நானே வந்து நான் திருட்டு விசிலெலாம் படம் பார்க்க மாட்டேன். நான் போனால் படம்னு பார்த்தா தேட்டரில் மட்டும்தான் நான் பார்ப்பேன், வேறு எதுலேயுமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க வரணும். ஏன்னா இது அடுத்தவங்களோட உழைப்பு, இது எல்லாமே திருடுற மாதிரி தான் ஆச்சு. புரியுதுங்களா? கண்டிப்பாக. ஸோ அவங்க ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தை நான் கொண்டு போய் திருடி வேறு ஒருத்தனுக்கு விற்றா அந்த மாதிரி தான் எல்லாத்தும் ஒவ்வொருத்தரோட உழைப்பு. ஸோ அவன் 5 கோடி 20 கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா நீ பாட்டுக்கு வீட்டில் உட்காந்து நீ ஃப்ரீயாக வந்து ஃபோனில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன யோசிப்பாங்க? அதில் ஒன்று இருக்குது, எல்லாருமே சொல்கிறாங்க 50 கோடிக்கு படம் பண்ணுறாங்க, 200 கோடி பணத்தை கொண்டு போய் வந்து விரயமாக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 200 கோடிக்கு பின்னாடி எத்தனை பேர் குடும்பங்கள் வாழ்கிறாங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. டெக்னீஷியன்ஸில் இருந்து ஃபிஃப்ஷியல் ஒர்க் பண்ணுற எத்தனையோ தொழிலாளர்களுக்கு அந்த பணம் போய் சேருதுங்கிறத யாருமே வந்து எப்பயுமே யோசிக்கிறதே கிடையாது. இப்போ இந்த தொடுப்பி படத்தில் வந்து யார் ஹீரோயின், டைரக்டர், ப்ரொடியூசர், வேறு யார் யாரில் எந்தெந்த விதமான நட்சத்திரங்கள்லாம் அந்த படத்தில் வந்து நடிச்சிட்ருக்கிறாங்க? இல்லைங்க, இது எல்லாமே ஒரு புது டீம் தான். நியூ டீம் எல்லாருமே வந்து எல்லாமே தேஸ்வின் பிரேம்னு சொல்லிட்டு ஒரு புது டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய ஆர்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல்லாகவே புது டீம் தான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரசிகான்னு சொல்லிட்டு ஒரு புது பொண்ணு, அண்ட் இன்னொரு அத்துல்யான்னு சொல்லிட்டு இன்னொரு 2 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே இந்த அவங்களுக்கு எல்லாருக்கும். ஆமாம், இது எல்லாமே ஒரு புது டீமாக சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஹீரோ? இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லைங்க, எனக்கும் அதான் ஃபஸ்ட் படம். மாதிரியும் ஒரு படத்திற்கான சான்ஸுங்கிறதே இன்றைக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு லெவலில். ஒரு காலத்தில் எல்லாம் நடிச்சிட்டு இருந்தால் கிடச்சிச்சு, இன்றைக்கி அந்த வாய்ப்புங்கிறது ஒரு பெரிய விஷயம். இப்போ உங்களுக்கு 3வது படம் அது. ஓகே, அதில் ஹீரோவும் 3வது படம் இப்போ நீங்கள் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எங்கெங்கே போனீங்க, அந்த ஒரு அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? இது ஃபுல்லாக ஒரு ட்ராவல் ஸ்கிரிப்ட் மாதிரி தான். ஸோ அதனால் கன்னியாகுமரி, நாகர்கோயில், ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லாம் போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொச்சின், அலப்பி. ஸோ சாங்ஸுக்குலாம் எங்கே போனீங்க? என்னங்க புரியல? சாங்ஸுக்குலாம் எங்கே போனீங்க? இல்லைங்க, சாங்ஸ் வந்து ஒரு ஓப்பனிங் சாங் மட்டும்தான் ஒன்று இருக்குது. ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு ஒரு சாங் இருக்குது, ஓப்பனிங் சாங். ஸோ அது மட்டும் கேரளாவில் பண்ணோம் நாங்கள். ஆனால் காதல் காட்சிகளுக்கெல்லாம் த்ரில்லரில் கொஞ்சம் தானா இல்லை? இல்லைங்க, எல்லாமே இருக்குங்க, எல்லாமே கொஞ்சம்லாம் கிடையாது, எல்லாமே நிறைகள் தான் படத்தில். நீங்கள் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ எல்லாமே இருக்குது படத்தில். அந்த சீக்வன்ஸ் மட்டும் சொல்லுங்கள். லவ் சீன்ஸா பிரதர்? லவ் சீன்ஸ் இருக்குது பிரதர், நல்லாவே இருக்குது, நிறையா இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காத விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அந்த விஷயத்தை வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து நீங்கள் இப்போ வந்துக்கலாம். இல்லை, ஆக்சுவலாக நான் ஸ்பாட்டில் ஏன் இப்போ லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த படம். ஐ மீன் டிசம்பர் அங்கே நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுற டைமில் ஃப்ளட்டு. ஓ ஆமாம், மழை வெள்ளம் போயிட்டு இருந்த டைம். ஆமாம், அப்போ தான் ஓப்பனிங் சாங் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எடுக்கிறோம். ஃப்ளட்டு நம்ம நேரம் தான், நமக்கு நடந்து போனோம்னா நம்மளோட பிரச்சனை வந்து நமக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போய் நிற்கின்ற மாதிரி வெள்ளத்தில் வந்து வெள்ளத்தில் வந்து நின்றுச்சு. அதுக்கப்புறம் படம் நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் யோசிச்சு போச்சு. அப்புறம் நாங்களும் அங்கங்கே லொக்கேஷன்லாம் ஷிஃப்ட் பண்ணி அங்கங்கெல்லாம் கொஞ்சம் சாங்கை முடிச்சிட்டோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தா என்ன பண்ணலாம்னு, சரி ஓகே இந்த ஷெடியூல் பிரேக் விட்டுடலாம்,
ஃப்ளட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்பலான்னா பார்த்தா ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏர்போர்ட் க்ளோஸ் ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு ஃப்ளட் டைமில். ஓகே ஆமாம். அப்போ கடைசி ஃப்ளைட்டு நான் சென்னைக்கு தான் கடைசி ஃப்ளைட்டு, அதை விட்டுட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நைட்டு 10:30 எடுக்க வேண்டிய ஃப்ளைட்டு காலையில் 4:30 எடுத்தாங்க. அது இல்லைனா அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்து ஏர்போர்ட்டையும் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. கடைசி ஃப்ளைட்டு பிடிச்சி நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். நிறைய நிறைய சம்பவம்லாம் நடந்திருக்கு பிரதர், இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்லாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ ஒரு படம் வந்து இப்போ ட்ரெய்லர் வர்ற டைம்ல உங்களுக்கு அந்த உங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ஹீரோவாக நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக செகண்ட் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, ஹீரோவாக உங்களுடைய படத்தினுடைய அந்த டீசர் வந்து வெளில வர்றப்ப எப்படி இருந்தது உங்களோட மனநிலை? இல்லைங்க, எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து விஜய் சேதுபதி அண்ணா தான் ரிலீஸ் பண்ணாராமா. அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு, வைரல் ஆச்சு. ஸோ அதுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல நமக்கு. ஸோ இது ட்ரெண்டாக இருக்குது, இது அடுத்த லெவலுக்கு நம்ம இன்னும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் சமுத்திரகனி அண்ணாட்ட பேசினேன் நான் இந்த மாதிரி. நீங்கள் ஏன்னா அவரும் எனக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். அவர் எனக்கு நான் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த டைம்லேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன். அந்த பருத்தி வீரன்லலாம் அந்த டைம்லலாம் அப்படிதான் எனக்கு தெரியும். அவரை நான் பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்புறம் நாடோடிகள் டைம்லலாம் நிறையா பேசியிருக்கோம். ஸோ அந்த டைமில் கேக் நான் பண்ணுறீங்களாண்ணா, ரிலீஸ் பண்ணுறீங்களாண்ணா டீசர்னா, அவர் சரி தம்பி உங்கள் லைஃப்பில் எதாவது நான் உனக்கு நான் பண்ணணும், கரெக்டான சான்ஸ் என் படத்தில் உனக்கு கரெக்டாக அமைய மாட்டேன்னு, நானும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நானும் அப்படியே மறந்துடுறேன், சரி ஓகே என்னால் வந்து உனக்கு நான் முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரே டீசர் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. நல்ல ரீச் ஆச்சு. நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாருமே ஒரு மாதிரி, தணிகைனா ஒரு ஜாலியான பையன் அப்படின்ற மாதிரி, என்னடா வேறு மாதிரியான ஒரு விஷயமா இருக்கே. அப்படி ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயம்னா வந்து ஹீரோஸ்னால் வந்துட்டு இந்த தாடி வந்து அதிகம் வைக்கிறீங்களா? உங்களுக்கான ரீசன் என்ன? ஹீரோஸ்னால் முதல்ல சான்ஸ் கேட்க போகிறப்ப இந்த மாதிரி தாடிலாம் வச்சுட்டு போனால் வந்து எப்படி வந்து அசர்ட் பண்ணுவாங்கிறது எல்லாருக்குமே இந்த அச்சம் இருக்கும், ஒரு பயத்தில் இருப்பாங்க, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தாடி வச்சுட்டு போய் சான்ஸில் சினிமாவில் நடிக்கிறப்ப அது எப்படி தெரிஞ்சவங்க? இல்லை பிரதர், தாடி என்ன இருக்குன்னா நீங்கள் ப்ரோக்ராம்லேயும் இதே தாடியோடு தான் இருக்கிறீங்க, ஷோலேயும் ஆங்கர் ஆகும், சினிமாலேயும் இதே கண்டினியூட்டி வருது, ஏன்னா படத்துலேயும் அப்படி தான், தடம்லேயும் அந்த தாடி வந்து எடுக்கல நீங்கள், அந்த தொடுப்பிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி எதுவும் காரணம் இருக்கா? காரணம்லாம் ஒன்றும் பிரதர், நீனா லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி கேட்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை பிரதர். என்ன தாடி இல்லைனா ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பேன் பிரதர். நான் உங்கள் வீட்டில் வந்து மிஸ்ஸஸ்க்கு யாருக்கா பிடிச்சிருக்குது அதுங்கிறதுனால வந்து தாடி வச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். தாடி இல்லைன்னா இந்த கேலண்டரில் வர முருகன் போட்டோ இருக்குல்ல குழந்தை மாதிரி, அந்த மாதிரி இருப்பேன். இதெல்லாம் வச்சு அப்படி உள்ளா இருந்தால் தான் கொஞ்சம் அப்படியே அடுத்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து சரி தாடி எடுத்துட்டு தான் உனக்கு பாலாசார்ட்டே இப்போ போகிறீங்க, பாலாசார்ட்டை மாட்டிக்கிட்டீங்க ஒரு படத்தில் என்ன பண்ணுவீங்க? இல்லை பிரதர், அது எடுக்க சொன்னால் எடுத்தாலும் இது என்ன அப்படியே நான் பிறந்தது கூட பிறந்த அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு வரல. இப்போ அடுத்த படம் அப்படியே தாடியோட இல்லை, இதை எடுத்துனா நீ வேறு மாதிரி இருப்ப, அதனால் வேணாம் இப்படியே நீ வந்துடு அப்படின்றேன். நிச்சயமாக சொல்கிறேன், பாலாசார் மாதிரி ஏதாச்சும் ஒரு டேரக்டர் வந்து கண்டிப்பாக தாடி எடுத்துகிட்டு ஒரு எப்படி இருப்பார் நாங்கள் நிச்சயமாக பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லை பிரதர், இந்த படம் எடுக்கணும். நீ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு 2 இயர்ஸாக தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக போய் ஒன்று நின்றுருக்கு. இப்போ இந்த ஒரு தணிகையை தான் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் உங்களை பழைய ஃபோட்டோஸ் அங்கே பார்த்தோம், நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு யோசிச்சேன். ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்தோம், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சினிமாவுடைய ஒரு அடுத்த லெவலில் வந்து இப்போ ஒரு நல்ல பெரிய பெரிய நல்ல பட்ஜெட் படங்கள்லாம் நிறையா போயிட்டுருக்குது. இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்களும் இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது. ஆனால் சரியான அளவில் வந்து கொண்டு போய் சேர்க்க முடியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, பெரிய படங்கள் அப்படின்னா அவங்களுக்கான மார்க்கெட்டிங், அவங்களுக்கான பிஸ்னஸ், அவங்களுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கான தியேட்டர்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். சின்ன படங்கள்னால் ஒரு சின்ன படத்தை எடுத்து முடிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், பெரிய கஷ்டமா, புரியுதுங்களா? அதை வந்து கரெக்டாக எடுத்து முடித்து அதுக்கான கரெக்டான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிடச்சி, அதுக்கான தியேட்டருக்கு கிடச்சி, அதுக்கான ப்ரொமோஷன் கிடச்சி, அதையும் தாண்டி அந்த படம் வெற்றி அடைகிறதுலாம் வந்து 1001 தான் கண்டிப்பாக, புரியுதுங்களா? கதைக்கு இன்னும் முக்கியத்துவம் இருக்குங்கிறீங்களா சினிமாவில்? இப்போ உள்ள வர படங்களில் வந்து கதைக்கான முக்கியத்துவங்களும் இருக்குங்கிறீங்க? இருக்குங்க. ஏன்னா நல்ல படங்களை எப்போவுமே வந்து தமிழக மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த நல்ல படம் வந்திருக்குன்னு தெரியணும் உள்ள முதல்ல ஒரு ஆடியன்ஸ். கண்டிப்பாக. இப்போ இந்த அருவின்னு ஒரு படம் வந்துச்சு, புரியுதுங்களா? அறம்னு படம் வந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து லைக் ஒரு பெரிய ப்ரொடியூசர் வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணாங்க, அதனால் அந்த படம் வந்து ஓகே நல்ல படம்னு எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆச்சு, எல்லாருக்கிட்டையும் ஒன்று கொண்டு போய் சேர்த்தாங்க, அதில் ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக. ஆமாம். ஸோ நிறைய நல்ல படங்கள் வந்ததே தெரியாமல் எல்லாம் போயிருக்கு, புரியுதுங்களா? ஸோ அதை வந்து அதான் அது கொண்டு போய் சேர்க்க வேண்டிய
இடம் கரெக்டாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது கண்டிப்பாக சின்ன படமாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி ரிலீஸ் பண்ணார்னா இப்படி ஒரு படம் வந்திருக்கு, இந்த படம் நல்லா இருக்குப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய படங்களில் வந்து இப்போ நீங்கள் பார்த்ததில் வந்து உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக வந்த படங்களா எந்த படம் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? ரீசெண்டாக வந்த இந்த மாதிரி வந்து நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவை போய் மற்ற நடிகளுடைய படங்களை பார்த்துருக்கீங்க, இதுக்கு முன்னாடி ஆங்கராக இருந்து கேள்வி கேட்கும் பொழுது இருக்கக்கூடிய தனிகைக்கும் இப்போ ஹீரோவை போய் நீங்கள் படங்களை பார்த்துட்ருக்கீங்க, இந்த மாதிரி படம்னா நம்ம எடுத்து பண்ணலாம் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நமக்கு அமைஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு டைரக்டர் வந்து உங்கள்கிட்ட ஒரு கதையை சொல்லும்போது வந்து இந்த கதையை இப்படி பண்ணால் வந்து நமக்கு இந்த நம்மளுடைய எதிர்பார்ப்பில் எடுத்துருக்கோம், இந்த மாதிரி நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட மனசுக்குள்ளே நிச்சயமாக இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள் உங்களுக்கு வந்திருக்கா? பிரதர், நான் நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோலாம் ஒன்றும் இல்லை பிரதர். ஒரு படமோ ரெண்டு படங்களோ வந்து ஒரு கதையில் வந்து சொல்கிறாங்க, இந்த சீன் பண்ணும்போது உங்கள் மனசு தெரிஞ்சு இந்த மாதிரி நீங்கள் நடிக்கலாங்கிற ஐடியாவில் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக. இல்லை பிரதர், ஆக்சுவலாக சிம்பிளாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம இன்னும் அவ்வளோ படங்கள்லாம் நம்ம பண்ணலை செலக்ட் பண்ணி பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கதைகளை செலக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த படம் ஓகே இந்த படம் நல்ல இல்லையா சரி வேறு கதை சொல் அப்படின்ற அளவுக்குலாம் நம்ம பேக்கப்லாம் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம இல்லை வந்த கதைகள்லேயே சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களை வந்து சார்ந்து ஒரு இப்போ ஒரு 4-5 படம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வரிசையாக உங்களுக்கான கதைகள் வருது. இப்போ அருள்நிதியோட ஒரு படத்திற்கான இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இப்போ தடம் வந்திருந்தது துடுப்பி வந்தது, கதைகளை கேட்கும்பொழுது சொல்கிறேன். இல்லை பிரதர், மோஸ்ட்லி வந்து பெரிய டைரக்டர்ஸ் யாருமே நம்ம கதைகள்லாம் சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கேரக்டருக்கு இருப்பானா ஓகே நடிக்கிறியாப்பா அப்படின்னா நம்ம நடிக்க முடியாதுலாம் சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம ஒரு ஒரு பெரிய சினிமா ஃபேமிலியிலையோ ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியில் இருந்து வந்தோம்னா இந்த படம் இல்லைன்னா கூட நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம போகலாம். சரி, இந்த வாய்ப்பில் கிடைக்கிற வாய்ப்பில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம், புரியுதுங்களா? அது இருக்கிற வாய்ப்பை வச்சு நம்ம எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம போக முடியும். ஸோ அப்படி தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீ சொன்ன மாதிரி கதையை கேட்டு செலக்ட் பண்ணி நடிக்கிற அளவுக்குலாம் இன்னும் நான் வளரலை. பட் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது, எல்லா விதமான படங்களும் பண்ணணும், நிறைய வெரைட்டிஸ் பண்ணணும், மாஸ் படம், கிளாஸ் படம், ஸோ எல்லா விதமான படங்கள் பண்ணணும். ஒரு ஒரு நடிகனாக எல்லா ஜோனர்லேயும் படம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்க்கணும், நிறைய படங்கள் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிரு, நிறைய படங்கள் தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் நான் இப்போ இல்லை, நான் பிகினிங்லேருந்தே நான் நிறைய படங்கள் பார்ப்பேன் பிரதர். நாட் ஒன்லி தமிழ் படம் கிடையாது, நான் ஹிந்தி மூவிஸ் நான் நிறைய பார்ப்பேன், மலையாள படம், இப்போ லவ் ஆக்ஷன் ட்ராமா கூட நான் பார்த்தேன். அதுவும் சிம்பிளான ஒரு கதை தான், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தமிழ் சினிமாவிலும் இப்போ நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏதோ மகாமுனி நல்லா தான் போயிட்டுருக்கு, சிவப்பு மஞ்சள் பச்சை அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ ஒவ்வொரு டைரக்டரும் அவங்களுக்கான ஒரு முத்திரையை அப்பப்போ வந்து பதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ எல்லா இயக்குநர்களோட படங்கள்லையும் ஒர்க் பண்ணணும்னு ஆசை, எல்லா ஜானர்லேயும் ஒர்க் பண்ணணும்னு தான் ஆசை. ஸோ அதுக்கான நேரம் காலம் தேடி வரும்போது அது எல்லாமே நடக்கும். இப்போ ஒட்டுமொத்த சினிமாவிலையும் வந்து இப்போ வந்து கட்டவுட் கலாச்சாரமே இப்போ வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இப்போ எல்லா நடிகர்களுமே வந்துட்டாங்க. இந்த கட்டவுட் பாலாபிஷேகம் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயத்துக்கும் அஜித் சார்லேருந்து விஜய் சார்லேருந்து சிம்புலேருந்து தனுஷ்லேருந்து எல்லாருமே இப்போ வந்து தொடர்ந்து வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதான் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாரே அதெல்லாம் வேணான்ட்டாங்க. அப்புறம் நம்மளாம் என்னங்க? கண்டிப்பாக நான் அஜித் சார் முன்னாடியே வேணான்ட்டு ரசிகர் மன்றத்தையே வேணான்னு கழிச்சிட்டாரு. கமல் சாரும் முன்னாடியே சொல்லியிருக்காரு. இப்போ சிம்பு கூட ரொம்ப எமோஷ்னலாக ஒரு 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 1 இயர் பேக் இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்கு முன்னாடி அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். ஸோ நீங்கள் பட்ட இது கட்டவுட்டுக்கு வந்து பால் சேவம் பண்ணுறதுக்கு நீ போய் அவங்களுக்கு யாராவது பால் வாங்கி கொடுக்கலாம்ல ஒரு குழந்தைக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் அவர் எமோஷ்னலாக பேசியிருந்தார், அதெல்லாம் பயங்கர வைரலாச்சு. இப்போ விஜய் சார் கூட ரீசெண்டாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் ரொம்ப உருக்கமாகலாம் பேசியிருந்தார். ஸோ கட் அவுட்டுக்கு எதுக்கு பால் அபிஷேகம்? ஓகேவா, 4 குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாமே அது. கண்டிப்பாக இப்போ எல்லோரும் வந்து பொதுமக்கள்லேயும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் சரி நிறையா படிச்சுட்டு வரவங்களும் சரி வந்து சினிமாவுக்கு வர்றவங்களுக்கு எல்லா ஹீரோக்களும் வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட நாங்கள் வந்து கேட்குறது என்னென்னா, மீடியாவிலேருந்து சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்கலாம் எப்படி இருக்கணுங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லணும். மீடியாவிலேருந்து சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லைங்க, மீடியா வந்து வரும்போது மீடியாவை கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. நிறையா எல்லா தொழில மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஸோ கண்டிப்பாக உண்மையாக போராடுங்க. ஐ மீன் இது ஒரு போராட்டம் தான், இது வெளியில் வந்து பார்க்குறதுக்கு என்ன போருக்காக போராடுற அப்படின்லாம் நிறைய பேர் கலாய்ப்பாங்க. சீரியஸாக மீடியான்றது ஒரு போராட்டம் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வேலைக்கு போனாலும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நீ என்னவாக அப்படின்னு ஒரு ஒரு யூகத்திலேயாவது நம்ம சொல்ல முடியும். பட் இதில் வந்து சொல்ல முடியாது, வெறும் தன்னம்பிக்கையை மட்டும்தான் நம்ம வந்து வச்சுக்கிட்டு ட்ராவல் ஆகணும். நிச்சயமாக புரியுதுங்களா? ஸோ அதனால் சினிமாவை கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க, கான்ஃபிடெண்ட்டாக ட்ராவல் ஆகுங்க, நல்ல நல்ல டீம் கூட ட்ராவல் ஆகுங்க, அதுதான் முக்கியம். தனுஷ் சார் வந்து நிறையா இதில் கேட்பாங்க, நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கும்போது,
நான் கரெக்டான நேரத்தில் கரெக்டான நபர்களை நான் சந்தித்தேன், அதுதான் என்னோடய சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம வந்து கரெக்டான டைமில் கரெக்டான ஆளுங்கிட்ட போய் நம்ம மாட்டினோன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம போகலாம். இப்போ உங்களோட சக்ஸஸ் ஃபார்முலா என்ன? சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்றும் இல்லைங்க, நான் பாட்டுக்கு அப்படியே கோ வித் த ஃப்ளோ அப்படியே போயிட்டுருக்கேன், அவ்வளோதான். சக்ஸஸ் எல்லாம் ஒன்றும் ஆகவெல்லாம் இல்லை. நீங்கள் வேறு மீடியாவில் வந்து அப்படிலாம் சொல்லவே முடியாது. மீடியாவில் ஒரு பீக்கில் உள்ள ஒரு ஆங்கர், அதெல்லாம் நாங்கள் வந்து இதே பண்ண முடியாது. விஜயோ ஜி தமிழோ வந்து கலைஞர் டிவி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, வந்து தணிகைக்கான ஒரு மாதம் வந்து மீடியாவில் இருக்க தான் சரி, அதெல்லாம் இல்லைன்னா யாருமே சொல்ல முடியாது. இதுவே சக்ஸஸ் ஆனால் இந்த இடத்துக்கு வர முடியாமல் எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க வெளியில், ரெஷ்யூம் வச்சுக்கிட்டு நிறைய பேர் வெளில காத்துட்டு இருக்காங்களே. அதுக்கு அடுத்த கட்ட சினிமாக்குள்ளேயும் போயிட்டீங்க, செகண்ட் ஹீரோ ஃபஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற வேறு லெவலில் வந்து ஜேர்னி ட்ராவல் ஆகிட்டுருக்கலாம். அதுக்கான ஃபார்முலா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, அதெல்லாம் இல்லைங்க. நான் ரொம்ப டெடிக்கேஷனாக இருப்பேன், அவ்வளோதான். இப்போ 100 ரூபா சம்பாதிச்சாலும் நான் மீடியாவில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்றதில் நான் தெளிவாக இருக்கேன். சூப்பர். ஏன்னா நானும் எம்பிஏ படிச்சிருக்கேன், வெளியில் போனால் எவ்வளோ வேணாலும் ஐ மீன் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கலாம். நானும் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ வெளில போனால் சம்பாதிக்கலாம். நான் 100 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு பிடிச்ச வேலையில் சம்பாதிக்கணும் அப்படின்றதில் தெளிவாக இருக்கேன். அதே போல் நாளுக்கு நாள் நான் என்ன எப்படி அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுன்னு ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக அது இருக்குது. ஏன்னா டெய்லியும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்குது, நான் என்ன எப்படி அப்டேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் நிச்சயமாக லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சிக்கு வந்து உங்களோட நேரத்தை வந்து ஒதுக்கி நிறையா விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. கண்டிப்பாக வந்து மீடியாவில் இந்த இடத்துல இருந்து குவெஸ்டின் கேட்ட தணிகை வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். நாங்கள்லாம் இன்றைக்கி உங்களை இன்டர்வியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நிறையா வந்து உங்கள் விஷயத்தில் நிறையா ட்ராஜடி நடந்திருக்குது, ஒவ்வொரு விஷயங்களையும் கடந்து வந்து மீடியாவிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சினிமாவிலையும் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நடந்துட்டுருக்கேன். தொடுப்பி படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக வந்து அமையணும். அந்த இன்டர்வியூவில் நிச்சயமாக லோட்டஸ் டிவியில் மீண்டும் ஒரு முறை இந்த படத்தோட ரிலீஸுக்கு பின்னாடி நீங்கள் வந்து எங்கள் ஸ்டுடியோவில் வந்து நிச்சயமாக இன்னொரு நேர்காணலுக்காக நாங்களே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலேருந்தே எங்களுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது. அது இப்போ நாங்கள் கேட்கல, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களை வச்சு நாங்கள் இன்னொரு ஷோ கண்டிப்பாக பண்ணணும். வந்து கலந்து கொண்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ வினோத். உங்களுக்கும் உங்களோட லோட்டஸ் நியூஸ் சேனலுக்கும் கேமராமேன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களோட வளர்ச்சி சீரியஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் மேலும் மேலும் வளரணும் ஸோ ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ். எப்பயுமே அரசியலை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம், நம்ம வந்து இப்போ ஒரு புதுசாக வந்து நிறையா வந்து மீடியாவை நோக்கி வர்றவங்களுக்கும் சரி சினிமாவை நோக்கி வர்றவங்களுக்கும் சரி இப்போ தன்னோட இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்க தனி மீடியாவிலையும் பார்த்துருப்போம், இப்போ நம்ம சினிமா படங்களையும் பார்க்க தொடங்கிட்டோம். அவர்கிட்டருந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கிட்டு இது மாதிரி நாமளும் வரணும்னு நினச்சி வர்றவங்க இதில் உள்ள பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, நம்மளை நாம் எப்படி அக்யூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் நிச்சயமாக வரணும். எல்லாருக்கான பிளாட்ஃபார்மாக சினிமா இருக்குது, யாருனாலும் வரலாம், யாருனாலும் வந்து சாதிக்கலாம். திறமை மட்டும்தான் இந்த இடத்துல வந்து மூலதனமாக வச்சு நம்ம உள்ளே வரணுங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக வந்து பதிவு செய்தார். லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக தணிகை எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய கேள்வி அரங்கத்தில் இணைகிறேன். நான் உங்கள் வினோத் ராஜா, லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியின் கேள்வி அரங்கம்.